நாடு முழுவதும் எஸ்சி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன எனவும் தற்போதைய அமர்வில் இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாண்புமிகு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரௌத் ஜோஷி கூட்டிய அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் கலந்து கொள்ள என்னை அழைத்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் பங்கேற்று தான் வைத்த முக்கிய கோரிக்கைகளை அவர் பட்டியலிட்டுள்ளார். அதில் நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய பெகாசஸ் விவகாரம் குறித்து மக்களவையில் சிறப்பு விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று தான் மனப்பூர்வமாக கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் பெகாசஸ் நிறுவனத்தை இந்த அரசு வாங்கவில்லை என்று மக்களவையில் கூடிய ஐடி அமைச்சர் அரசியல் சாசனத்தை அவமதித்துள்ளார் எனவும் உச்சநீதிமன்றம் அமைத்துள்ள குழுமுன் பாதுகாப்பு அமைச்சர் உண்மைகளை தெரிவிக்க வேண்டும் எனவும் உறுப்பினர்களும் அந்த குழுவின் முன் ஆஜராக அனுமதிக்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். அதேபோல் நாடு முழுவதும் எஸ்சி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து வருகின்றன எனவும் தற்போதைய அமர்வில் இதுகுறித்து விவாதிக்க வேண்டும் என அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ள முனைவர் தொல் திருமாவளவன் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி இந்த அமர்வில் தேவையான சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். அதேபோல் சில சாதுக்கள் முஸ்லீம்களை படுகொலை செய்ய பகிரங்கமாக குரல் கொடுத்து பகத்சிங் போல் பாராளுமன்றத்தில் குண்டுகள் வீசுகிறார்கள், இதற்கும் விவாதம் தேவை என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரௌத் ஜோஷி தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தான் முன்வைத்த கருத்துக்களை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளாா்.